வணக்கம். நீங்கள் படத்தில் பார்த்துட்ருக்கிறது வந்து பழைய சாதம், அதாவது முந்தின நாளே குக் பண்ணி அது கூட தேங்காய், துருவிய தேங்காய் மற்றும் ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கி மற்றும் 2 எலுமிச்சை பழ சாறு இத்தனையும் கலந்து நல்லா பிசைஞ்சு விட்டு செஞ்ச பழைய சாதம் தான். இப்போ என்னென்னா பழைய சாதத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா வந்து பழைய சாதம் எல்லாம் நம்ம தயிர் போட்டு சாப்பிடுவோம், ஆனால் நான் வந்து அதுக்கு பதிலாக இதில் தேங்காயும் எலுமிச்சையும் பயன்படுத்தியிருக்கேன். வெங்காயத்தை பொடியாக நறுக்கி உள்ளே போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருக்கேன். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து தேங்காய் துவையல், ஒரு முறி தேங்காய் அதாவது பாதி தேங்காய், ஒரு கைப்பிடி போட்டு கொடலை, தேவைக்கேற்ப இந்துப்பு, ஒரு 10 மிளகு, ஒரு சிறிய இஞ்சி துண்டு புதிய இது போட்டு பயன்படுத்திக்கலாம். தேவைப்பட்டால் ஒரு சின்ன வெங்காயமும் ஒரு பல் பூண்டு சேர்த்து வச்சு அரைச்சிட்டோன்னா தேங்காய் துவையல் தொட்டுக்க ரெடி ஆயிரும். ஒரு மாறுதலான சுவை வேணும்னா ஒரு 10 புதினா, 10 கருவேப்பிலை, இல்லாட்டி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, இந்த 3 இலைகளில் எது கிடைக்குதோ அதை கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கிட்டோன்னா வந்து ஒரு மாறுதலான சுவையிலையும் நமக்கு தேங்காய் துவையல் வந்து கிடைக்கும். இப்போ ஆற்று நீர் வாதம் போக்கும், அருவி நீர் பித்தம் போக்கும், சோற்று நீர் இரண்டும் போக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வாதம் பித்தம் இன்னொரு எமன் நமக்கு இருக்கும், அது என்னென்னா வந்து சளி கபம். வாதம் பித்தம் கபம்னு சொல்லுவாங்க. அந்த சளி வந்து சளியும் சனியும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சனி பிடிச்சா நமக்கு எப்படி பல வகை சனி இருக்குது, அஷ்டமத்து சனி, அந்த சனி, இந்த சனி, 7.5 சனி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பொங்கு சனி, மங்கு சனி அப்படின்லாம் சொல்லுவாங்க. சனி பிடிச்சா நமக்கு எவ்வளோ துன்பம் தருமோ அதே மாதிரி சளி பிடிச்சாலும் நமக்கு துன்பம் தரும். ஏன்னா சளி பிடிச்சதுன்னா நமக்கு நுரையீரலில் போய் சளி அடைச்சிக்கிச்சுன்னா நமக்கு ஒழுங்காக சுவாசிக்கவே முடியாது. ஒழுங்காக சுவாசிக்கக்கூட முடியாமல் நம்ம வந்து முடியாட்டி நம்மளால் படுத்து தூங்கக்கூட முடியாது. அது எவ்வளோ பெரிய கொடுமைன்னு நினச்சி பாருங்கள். நம்மளால் படுத்த நிலையில் உறங்கி ஓய்வெடுக்கக்கூட முடியாட்டி அந்த ஆஸ்மா நோயாளிகள்லாம் வந்து பால் பொருட்கள் நிறையா சாப்பிட்றதுனால தான் வந்து இந்த மாதிரி துன்புறுறாங்க. அந்த சளி அந்த கபத்தை வந்து போக்கணுன்னா நம்ம வந்து பாலுக்கு பதிலாக தேங்காய் பால் இந்த மாதிரி பயன்படுத்தணும்னா வந்து நம்ம உடலுக்கு மனதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப நல்லது. இயற்கை உணவுக்கு பழகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி வீகன் உணவுகள் சமையல்களை வந்து சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது. இன்னொன்று என்னோடய அனுபவத்தில் என்னென்னா இந்த சின்ன வெங்காயம் வந்து நம்ம நறுக்கி போட்டு சாப்பிட்றதுனால அடிவயிறு நல்லா குளிர்ச்சியாயிருது. அதனால் வந்து மலச்சிக்கல் இல்லாமல் நம்மளுடைய குடல் வந்து நல்லா சுத்தமாக இருக்கிறத உணர முடியுது. குடல் சுத்தமாக இருந்துச்சுன்னா நம்மளோட உடலும் சுத்தமாக இருக்கும், நம்மளுடைய மனம் ஆன்மா எல்லாமே சுத்தமாக இருக்கும். குடல் சுத்தம் குதூகலம்.